ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பிரெட் சேலஞ்ச் வந்து எனக்கு கொடுத்தது ராக்கிங் லேடிஸ். அவங்களோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல நல்ல டிஷ்ஷஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி வந்து பிரெட்டை வச்சு கிறிஸ்பி பிரெட் வெஜ்ஜி பேஸ்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பில் பாயில் பண்ண பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு ஸ்டஃபிங்காக செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். துருவி வச்ச நெல்லிக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். துருவிய மாங்காய் சேர்த்துக்கலாம். இதில் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெரி பெரி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறக்காக நான் சேர்த்துருக்கேன். அது இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. ஏற்கனவே என்னோடய சேனலில் நிறைய பிரெட் ரெசிபிஸ் இருக்குது. பிரெட் உப்புமா, பிரெட் தோசை, பிரெட் சாண்ட்விச் எல்லாமே இருக்குது. அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டஃபிங்க்கு பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இதில் பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டஃபிங்கும் தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிறப்போ விதவிதமாக கேட்குறப்போ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சாட் மசாலா இப்போ நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஸ்டஃபிங்கும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரெட் பாஸ்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம பிரெட்டில் ஓரன்லாம் இருக்கும் இல்லையா, எட்ஜஸ் அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி உருட்டுறதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன கப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இதையை நல்லா அமுத்தி விட்டுடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, டிஃப்ரெண்ட்டான, ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை வந்து நல்ல சூடான எண்ணெயில், எண்ணெயெலாம் அந்த பிரெட்குள்ளே விழுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா எண்ணெயும் நம்ம எடுத்து இந்த மாதிரி விடணும். நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்லா எண்ணெய் சூடானோன்னு ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். இல்லாட்டி பிரெட்டு வந்து எல்லா எண்ணெயுமே குடிச்சிடும். இப்படி நம்ம ஹை ஃப்ளேமில் பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உள்ளே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கப்பை தனியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். சூப்பராக வந்துடும். நமக்கு பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. ரொம்ப கறிக்க விடாமல் கோல்டன் கலரில் நம்ம எடுத்துடலாம். பார்க்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஹீரோவான பிரெட் பேஸ்கெட்ஸ் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையுமே செஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் தயார் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ஈஸியாக அந்த கப்லேருந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெஷ் பிரெட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா வருது.
கொஞ்சம் பழைய பிரெட்டாக இருந்ததுன்னா நல்லா உதிரி உதிரியாக போயிடுது. அதுவும் நான் ட்ரை பண்ணேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இதையே ஃப்ரெஷ் ப்ரெட்டில் செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பேஸ்கெட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணி வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியான ஸ்டஃபிங்ஸோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட் கப்ஸுமே தயார் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ணணும், அதுதான் மெயின் பாயிண்ட் இதில். இல்லாட்டி பிரெட் வந்து எல்லா எண்ணெயுமே குடிச்சிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப அந்த கப்பில் போட்டு அமைத்திடக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். இப்போ நம்ம பிரெட் கப்ஸ்லாம் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காமிச்சேன், அதுதான் இப்போ நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச ரெண்டு ஸ்டஃபிங்கையும் இந்த ரெண்டு பேஸ்கெட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டஃபிங்கை நான் ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் வைக்கிறேன். நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவு வச்சுக்கலாம். நிறைய ஸ்டஃபிங் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே கிறிஸ்பாக உள்ள அந்த ஹெல்தியான வெஜ்ஜீஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சு வச்ச செகண்ட் ஸ்டஃபிங்கை ரெண்டாவது பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட பிரெட் சேலஞ்ச் இன்றைக்கி சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. நான் இந்த சேலஞ்சை ரெண்டு சேனலுக்கு பாஸ் பண்ணுறேன். அவங்க ரெண்டு சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து டெரஸ் கார்டன் ஆர்கானிக் மாடி தோட்டம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்லேயே கார்டனில் வர்ற அந்த வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாத்தையும் வச்சு அவங்க சமையல் பண்ணி காமிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து D.D.H.B அம்மூஸ் கிச்சன், அவங்களதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு சேனலோட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிதுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெரஸ் கார்டன் ஆர்கானிக் மாடி தோட்டம் அவங்க சேனல், இது D.D.H.B அம்மூஸ் கிச்சன் அவங்க சேனல். இவங்க ரெண்டு சேனலையும் போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.